சகலருக்கும் வணக்கம். பொதுவாக ஸ்டார்ட்அப்ஸ்னு சொன்னாலே நம்ம டக்குன்னு எதோட ரிலேட் பண்ணுவோம், டெக்னாலஜியோட தான் ரிலேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாமே டெக் ரிலேட்டட், டெக் பேஸ்ட் ஸ்டார்ட்அப்ஸாக தான் இருக்கும். அதுலேயும் மற்ற டொமைன்ஸில் இருக்க ஸ்டார்ட்அப்ஸை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். அதுலேயும் கல்டிவேஷன், ஃபார்மிங் ரிலேட்டடான பியூர் கல்டிவேஷன் இந்த மாதிரி ஸ்டார்ட்அப்ஸை கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஒரு சில ஸ்டார்ட்அப்ஸ் தான் அந்த மாதிரி டொமைன்ஸ்லேருந்து வரும். ஸோ இந்த நிலமையில் பியூர் கல்டிவேஷனை பேஸ் பண்ணி, அதுவும் மஷ்ரூம் கல்டிவேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட்அப் பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் எந்த ஸ்டார்ட்அப் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதாந்தா மஷ்ரூம்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விகாஸ் வர்மா அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த ஸ்டார்ட்அப்போட ஃபவுண்டர் பற்றியும் இந்த ஸ்டார்ட்அப்போட ஸ்டோரியை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவரோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஹரியானாவில் தான் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே ஃபார்மிங் தான், அவங்க எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஸோ இவரை வந்து இவரை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஸோ அங்கே போய் டெய்லி வந்து அவர் வந்து ஃபார்மிங்க்கு அவ்வளோவா ஈடுபடாமல் அவர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஸோ டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு, படிக்கிறாரு. இப்படி தான் அவரோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தால் கூட இவருக்கு வந்து ஃபார்மிங் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கூட கம்மியே ஆகலை. இவங்க சின்ன வயசுலேருந்து இவருக்கு ஃபார்மிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். பட் இருந்தாலும் இவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ ஃபார்மிங்குள்ளே வர வேணாம், நீ வந்து வேறு ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவரை வந்து கண்டினியூஸாக புஷ் பண்ணுறாங்க அகடமிக் எஜுகேஷனை நோக்கி. அப்போ கூட இவர் சரின்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து 10th வரைக்கும் அவரோட ஸ்கூலிங்கை போய் முடிக்கிறாரு. பட் அதுக்கு அடுத்து ஹையர் செகண்டரி போகும்போது ஸ்ட்ராங்காக இவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. நான் வந்து இப்போ இதில் இந்த டிசி இப்போ என்ன டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அகடமிக் ஸ்கூலில் இவர் போக வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபார்மிங்குள்ளேயே போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஸோ இவரோட வீட்டில் வந்து அந்த டிசிஷனுக்கு வந்து அவ்வளோவா அவங்க சப்போர்ட் பண்ணல. அவங்க வந்து தொடர்ந்து வந்து நீ ஸ்கூலுக்கு போ, கண்டினியூ பண்ணுவோம் எஜுகேஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இவர் வந்து ஸ்ட்ராங்கான டிசிஷனாக நான் ஃபார்மிங்குள்ளே தான் இருக்க போகிறேன், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபார்மிங் செக்ஷனுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ ஃபார்ம் லைக் அதாவது கல்டிவேஷன் பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்பாக எதை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவரோட ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்னும் சில ஃபார்மர்ஸ் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணுறதை வந்து அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ இது மூலமாக அவங்க வந்து நிறையா லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஸோ இதனால் இவர் என்ன பண்ணுறாருனா, நம்மளும் மஷ்ரூம் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 14 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வாங்குறாரு. அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 14 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அந்த கல்டிவேஷனுக்கு ஃபார்மலாக கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணுறதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வாங்கி அதை செட்டப் பண்ணி கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் மஷ்ரூம் கல்டிவேஷனில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறது மஷ்ரூம் கல்டிவேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் க்ராப்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டோட்டலாக லாஸ் ஆக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸை இவர் சந்திக்கிறாரு. அந்த கல்டிவேட் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவரோட செட்டப்பே டோட்டலாக ஃபெயில் ஆகிடுது, 14 lakhs லாஸ் ஆகிடுது. ஸோ இதுக்கடுத்து இன்னும் சில இதுக்கடுத்து என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து ஏற்கனவே அவரை வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீ இதெல்லாம் பண்ணாத, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டு தான் இந்த ஸ்டார்ட் அப்புக்குள்ளேயே வந்தார், அதாவது கல்டிவேஷனுக்குள்ளேயே வந்தார். ஸோ இப்போ திருப்பி வந்து அவரை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, பார்த்தியா அவனால இப்போ இவ்வளோ இழப்பு ஏற்பட்டுன்னு சொல்லி அப்போ கூட அவர் வந்து அதோட விட்டுட்டு போகணும்னு சொல்லி அவர் நினைக்கல. அந்த மற்ற மஷ்ரூம் கல்டிவேட்டர்ஸ் கிட்டலாம் போய் டிஸ்கஸ் பண்ணுறாரு, என்ன இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணுறாரு, அவங்கள்ட்ட போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. அதுக்கடுத்து திருப்பி ஃபுல் ஃப்ளெஜ்டாக இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து அந்த மஷ்ரூம் கல்டிவேஷனில் இறங்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மஷ்ரூமை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் வைக்க முடியாது. அதுக்கு ஸ்டோரேஜ் ரெக்குயர்மெண்ட்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மஷ்ரூம் எல்லாம் பவுடர் ஆக்கி அதை வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்காக மாற்றுறாரு. டைரெக்டாக மஷ்ரூம்ஸாகவே சேல் பண்ணுறதும் பண்ணுறாரு, அடுத்து அதை வந்து ஒரு பவுடர் ஆக்கி ஒரு பிராண்டட் ப்ராடக்டாகவும் மாற்றுறாரு, ஒரு ஹெல்த் ட்ரிங்காக மாற்றுறாரு. ஸோ இது வந்து அது ஒரு ட்ரிங்காக கன்சியூம் பண்ண விரும்புகிறவங்க வந்து அதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வெஜிடேரியன் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சில விட்டமின்ஸ்லாம் நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு மஷ்ரூம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சோர்ஸாக இருந்துட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது. ஏன்னா இப்போ பிராண்டடாக அதை பேக்கேஜ் பண்ணி விற்கும் போது அதோட ஸ்டோரேஜ் ரெக்குயர்மெண்ட்ஸும் கம்மியாகுது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இதனால் மக்கள் மத்தியில் அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த ரீஜனில் அப்புறம் அந்த ஏரியா சுற்றி இவரோட பிராண்ட் வந்து பாப்புலாரிட்டி கெயின் பண்ணியிருக்கு. ஸோ இப்படியே இவருக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 14 lakhs இழந்தவர் வந்து இப்போ வந்து பல லட்சங்களை வந்து அவரோட ஸ்டார்ட் அப் மூலமாக சம்பாதிச்சிட்ருக்காரு. ஸோ இவரோட ஸ்டார்ட் அப் மேலே மேலே வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இவரோட ஸ்டோரியை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்நெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.